தமிழ்நாட்டின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதியின் கொள்கை விளக்க உரை குறித்து விவாதம். யாழ் தாயிட்டியில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ். ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தாக்குதல். சீன அமைச்சர்களுக்கு தமது நாட்டில் வேலைகள் இல்லை, எள்ளி நகையாடுகிறார் சரத் பொன்சேகா. மின்வெட்டால் பாதிக்கப்படும் பேக்கரி உரிமையாளர்கள். மனிதனுக்கு தொன்றியின் இதயத்தை பொருத்தி மருத்துவர்கள் சாதனை. இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதியின் கொள்கை விளக்க உரை தொடர்பில் நாடாளுமன்றத்தில் இரு நாட்கள் விவாதம் நடத்தப்பட உள்ளது. குறித்த விவாதத்தை 19 மற்றும் 20 தேதிகளில் நடத்துவதற்கு சபாநாயகர் மகிந்தயாப அபிவர்த்தன தலைமையில் இன்று நடைபெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சேவின் கொள்கை விளக்க உரை எதிர்வரும் 18 தேதி இடம்பெறுகிறது. இது தொடர்பில் விவாதம் நடத்துவதற்கான சபை ஒத்திவைப்பு வேளை பிரேரணை எதிரணியால் முன்வைக்கப்பட உள்ளது. எதிர்க்கட்சித் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாஸ் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் தையெட்டியில் முன்பள்ளி கட்டடத்தை திறந்து வைத்தார். வடக்கு மாகாணத்திற்கான விஜயத்தை மேற்கொண்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டு வருகிறார். இந்த நிலையில் இன்று காலை தையெட்டி கலாவல்லி முன்பள்ளியின் புதிய கட்டடத்தை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் திறந்து வைத்துள்ளார். குறித்த கட்டடம் ராகுமன் நிறுவனத்தின் அரசனடி ஊடாக நோர்வே ஹெட்லாண்ட் பல்கலைக்கழக மாணவர்களின் நிதி பங்களிப்புடன் கடந்த 2020 ஆண்டு 8 மாதம் 3 தேதி அடிக்கல் நாட்டப்பட்டு இன்றைய தினம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவினால் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. இதன்போது மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் புத்திக பத்திரன, ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதி செயலாளர் உமா சந்திர பிரகாஷ், மாவட்ட அமைப்பாளர் பான பிரபாகரன், ஆசிரியர்கள், மாணவர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதனால் அவசரமாக அவர்கள் கரை திரும்பியதாக கூறப்படுகிறது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 500 மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். கற்கள் போத்தல்களை வீசி எறிந்துள்ளனர். அது மட்டுமல்லாது வலைகளையும் அறுத்து சேதப்படுத்தியதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். ஒவ்வொரு படகிலும் 50,000 முதல் 100,000 ரூபாய் வரையில் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக கவலை தெரிவித்துள்ளனர். இந்த விவகாரத்தில் மத்திய மாநில அரசுகள் தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சீன வெளிவிவகார அமைச்சரின் இலங்கை விஜயத்தை கடுமையாக விமர்சித்துள்ளார் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா எம்பி. இது தொடர்பில் அவர் கூறியதாவது, சீன அமைச்சர்களுக்கு அவர்களின் நாட்டில் வேலைகள் இல்லை என்பது போலவே தெரிகிறது. வாரம் ஒருமுறை எவராவது இங்கு வந்து விடுகின்றனர். அவ்வளவு பெரிய நாட்டில் இருந்து கொண்டு அவர்கள் இங்கு வருவதன் பின்புலம் பற்றியும் ஆராய வேண்டும். சீனாவின் வெளிவுகார அமைச்சரை வரவேற்க எமது நாட்டின் விளையாட்டுத்துறை அமைச்சர் சென்றார். வெளிவுகார அமைச்சர் செல்லவில்லை, தனிப்பட்ட தேவைகளின் நிமித்தமான கொடுக்கல் வாங்கல்களுக்காகவே அவர்கள் வருகின்றனர். அதனால் தான் இங்கும் தனிப்பட்ட ரீதியில் வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இலங்கை மீதான அன்பால் அவர்கள் இங்கு வரவில்லை. இலங்கைக்கு கடும் பாதிப்புகளையே சீனா ஏற்படுத்தியது. எஞ்சியவற்றை அளிக்கவே அவர்களும் இவர்களும் அழைத்து வந்து எஞ்சியவற்றை பூசை செய்கின்றனர் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை மின்சார சபையால் நேற்று அறிவிக்கப்பட்ட ஒரு மடத்தியால மின்வெட்டால் பேக்கரி உரிமையாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. பொருட்கள் மற்றும் எரிவாயு போன்ற அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவும் இந்த நேரத்தில் மின்வெட்டு ஒரு பாரிய பிரச்சனையாக உள்ளதாக சங்கத்தின் தலைவரான என்கே ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். பேக்கரி உரிமையாளர்கள் கடுமையான சுமைக்கு ஆளாகி இருப்பதாகவும் தங்கள் தொழிலை தொடர மிக குறைந்த ஆதரவை கொண்டிருப்பதாகவும் அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர்.
மனிதருக்கு பன்றியின் இதயத்தை பொருத்தி அமெரிக்க மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். இதய நோயினால் மோசமாக பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு மரபணு மாற்றப்பட்ட பன்றியின் இதயத்தை அமெரிக்க மருத்துவர்கள் பொருத்தியுள்ளனர். அவர்களது முயற்சி வெற்றி அளித்துள்ளது. அமெரிக்க மேரிலாண்ட் மருத்துவ பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற இந்த சத்திர சிகிச்சை மூலம் பன்றியின் இதயத்தை மனிதனுக்கு பொருத்துவதற்கான சிகிச்சைக்கான சாத்தியக்கூறுகள் முதலில் நிரூபிக்கப்பட்டன. இதேவேளை இந்த சத்திர சிகிச்சையானது ஒரு திருப்பு முனை சத்திர சிகிச்சை என மருத்துவர் பார்லி கிரீபித் தெரிவித்துள்ளார். மேலும் உறுப்பு பற்றாக்குறை பிரச்சினைக்கான தீர்வை பெற்றுக் கொள்வதற்கு இந்த விடயமானது வழி சமைத்துள்ளது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மேரிலாந்தை சேர்ந்து 57 வயதான டேவிட் பெனட் என்பவருக்கு மரபணு மாற்றப்பட்ட பன்றியின் இதயம் பொருத்தப்பட்டுள்ளது. பெனட்டிற்கு பொருத்தப்பட்ட மரபணு மாற்ற பன்றியின் இதயத்தை வெர்ஜினியாவை சேர்ந்த நிறுவனம் ஒன்று வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சத்திர சிகிச்சை அன்று பன்றியின் இதயத்தை அகற்றிய விசேட குழுவினர் சத்திர சிகிச்சை வரை விசேட சாதனத்தில் வைத்திருந்தனர். இதனிலையில் பன்றிகள் நீண்ட காலமாக சாத்தியமான மாற்று சிகிச்சைக்கான ஆதாரமாக காணப்படுகிறது எனவும் மருத்துவர்களால் தெரிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இனி விரிவான செய்திகள்.